எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. அடுத்து இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா, இதில் இப்போ உபதேயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த பரபரத்தோட ஒட்டி தான் வரும். இதை விட நான் ஒரு 3-4 காம்பினேஷன் அப்படி வர்றேன், 3-4 காம்பினேஷனுக்கு வர்றேன். 3 பாவமும் 4 பாவத்தினுடைய தன்மை ஒரு ஜாதகத்தில். இப்போ நீங்கள் நல்லா கிட்டத்தட்ட 12 ராசியுமே நான் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 12 ராசியும் உள்ளே வந்துடுவோம் சொல்லப்போனால். ஏன்னா 2, 5, 8, 11 சொல்லியாச்சு, லக்ன பாவம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, 2 பாவம் சொல்லியாச்சு, இப்போ 3-4 சொன்னால் ஓரளவுக்கு வந்துருச்சு கிட்ட இல்லைங்களா. அடுத்து சொல்கிறது 9 பாவம் 12 பாவம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் முடிச்சிடுறேன் இப்போது. ஆனால் டாபிக் வேறு வேறு இல்லையா. ஒரு நீங்கள் இதுவரைக்கும் ஜோதிடங்கள் கற்றுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கும், அவங்க தான் இப்போ அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வளரக்கூடிய சந்ததிகள் முதற்கொண்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா, ஜோதிடம் நம்ம ஜாதகம் ஜாதகத்தில் பர்சனலாக சுயநலமாக பார்க்குறதுங்கிறத விட ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. அதை ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சரியான ரூட்டில் போகணும். நம்ம அதை சொல்லி தர்றதுக்கான சரியான நபர்களையும் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு குறிப்பினை. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 பாவம் 4 பாவம் பேசிக்கலாம். எப்படின்னா, ஏன் இந்த 2 பாவத்தை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 3ங்கிறது ஒரு சகோதர பாவம் அப்படின்னு பொதுவாக சொல்கிற விஷயம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய பீஜத்தினுடைய தன்மை, நம்மளுடைய பலம், ஆன்ம பலம்ங்கிறதும் அங்கே தான் இருக்குது. வீரியம், போகம், விஜய வீரியஸ்தானம்னு பொதுவாக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு? மிதுனத்துக்கு. மிதுனத்தை டச் பண்ணாமல் போக முடியாது. எந்த ஒரு இப்போது 6 இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது அப்படின்னா, 6 கன்னியில் உட்காந்து தசை நடத்தினாலும், லக்னத்துக்கு 6 தசை நடத்தினாலும், அதற்கு 3 பாவம் சப்போர்ட் பண்ணணும். தொழில் பாவம் இயங்குது அப்படின்னா அதுக்கு 3 பாவம் 12 பாவம் சப்போர்ட் பண்ணணும். லக்ன பாவம் இயங்கணும்னா 3 பாவம் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் லக்னம் திடகாத்திரமாக நல்ல மீசை வச்சு, நல்ல ஒரு மீசக்காரனா ஆண் அழகுனா திடகாத்திரமான அந்த பொண்ணு அப்படி அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு, எந்த நிலையிலையும் குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும், 3 பாவம் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய போக சுகங்கள், அவர்களுடைய எழுச்சி, உணர்ச்சி, முயற்சி, இதெல்லாமே புத்துணர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா 3 தான். அப்போது இது ஜோதிடத்தில், ஜாதகத்தில் நான் தான் சொல்லுவேன், குறுக்க குறுக்க ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, 3 பாவத்தில் புதன் இருந்தாலோ, 3 இடம் திதிசூன்யமானாலோ, 3 இடம் பாவகிரகங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, திதிசூன்யமானாலோ, புதன் சனி கேது தொடர்புகள் பெற்றாலோ, மாந்தி இருந்தாலோ, இவன் ஆம்பளையான ஒரு நாளாவது கேட்குற வாய்ப்புகளை நம்ம கேட்போம். யார் ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க ஜாதகத்தில். அப்போ 3 பாவம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை நிலா ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். எதில் வேணாலும், அது செக்ஷுவலையும் எடுத்துக்கலாம், வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம். நம்ம அதில் மட்டும்தான் ஆம்பளைக்கான இடம்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிறது, அது ஒன்று தான். அது மட்டும் அல்ல, அதுக்கு தாண்டி எத்தனையோ இருக்குது. அப்போது ஒருத்தரை புரிந்து கொள்ள, எல்லாம் மனுஷனா, ஒரு இதை கூட நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எல்லாம் எண்ணியா, உன் கூட தன்னால் வாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 3. அப்போ 3 இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. அப்போது ஒரு வீரியத்தை, ஒரு சொகத்தை, அடுத்தடுத்து புதுமை புதுமையான ஒரு முயற்சியை, ஒரு இளமையை, என்றைக்குமே நீங்கள் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னா, எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம், அதாவது பெருசாக பெரிய படி படிக்கலினாலும் அடிப்படை கல்வி எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையா. அந்த அடிப்படை கல்வியில் எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் ஆண் பெண் கலந்து தான் படிச்சு, இன்றைக்கி மாதிரிலாம் இல்லை, ஆண் பெண் கலந்து தான் படிச்சுருப்போம். அதில் பிடிச்ச பிள்ளைங்க, பிடிச்ச பசங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா,
இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைங்க லீடர் பொசிஷன் ரெண்டு பேரும் வைப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற உருப்படாத ரெண்டு ஒரு பாண்டிங்கில் இருக்கும், நடுத்தரில் ஒரு பாண்டிங் இருக்கும். ஒரே ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது, ஒரே ரூட்டில் சைக்கிளில் போகிறோம், ஒரே ரூட்டில் நடந்து போகிறோம்னா அதில் ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த இளமை காதல், அந்த அதான் ஆட்டோகிராஃப் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இளமையான தருணங்களாக இன்னும் மறக்க முடியாத நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், வாழ்க்கையிலேயே இருக்குது. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறதில் அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த இளமையில் ஒரு விவரம் தெரியாமல் நம்ம அனுபவித்த காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூணு. அதுக்கு என்றைக்குமே வயசாகாதுங்க. அந்த எண்ணத்துக்கும் அந்த காதலுக்கும் அப்போ செஞ்ச சேட்டைகளுக்கும் என்றைக்குமே வயசாகாது. அது அவ்வளோ நமக்கு வேணால் வயசாகும், அதுக்கு வயசே ஆகாது. அதுதான் மூணாம் பாவம். ஓகேவா? இப்போ இந்த மூணாம் பாவம், மூணாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு எடுத்திங்கன்னா, மிதுனத்தில் நான் சொல்கிறது மிருகசிரிடம் திருவாதிரை புனர்புஷம் மூணு நட்சத்திரம் இருக்குது மிதுனத்தில் மூணாம் பாவத்தில். அப்போது இந்த செவ்வாய் என்பது நம்மளுடைய குடும்பத்தையும் சகோதரத்தையும் கனெக்ட் பண்ணுற இடம். அப்போ என்னென்னா, நம்மளுடைய நெட்வொர்க் அது உடைபட்ட நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்குது. இந்த உடைபட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா எந்த உறவு இருக்குதோ அந்த கிரகம் திருமண வாழ்க்கையில் அந்த தசாபுத்தி காலத்தில் உடையும், அந்த உறவு உடையும். இது உடைபட்ட நட்சத்திரத்துக்கான அம்சம். இது வேறு டாபிக், அதுக்குள்ளே போக வேண்டாம். இன்றைக்கி நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். அடுத்து இந்த புனர்பூஷம் அப்படி, அப்போ அது ரத்த சம்மந்தப்பட்டது, வீரியம் சம்மந்தப்பட்டது. இந்த மூணாம் அதிபதியோட செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒரு ஜாதகம் இருக்குது, கட்டு மீசை வச்சுருப்பாங்க, மீசை அப்படி பந்தாவாக வச்சுருப்பாங்க, அப்படி ஆண் அழகன் கட்டுடல் உடல் கட்டு அப்படிங்கிறோம்ல, இதெல்லாம் மூணு சம்மந்தப்படும். மூணாம் அதிபதி லக்னத்தில், லக்னாதிபதி மூணில், மூணில் செவ்வாய் தொடர்பு வருது அப்படின்னா இதெல்லாம் வரும். இந்த காம்பினேஷன்லாம் ஒரு உடற்கட்டு அப்படிங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக, ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதெல்லாம் உண்டு. அப்போது இது சொல்கிறது மிருகசீரிடம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அடுத்து சொல்கிறது ராகுவினுடைய நட்சத்திரம். இந்த ராகு ஒரு போக ஆசை இல்லாத மனிதன் யார்? ஆசை இல்லாத மனிதன் யார்? ஒருத்தருமே கிடையாது. எல்லாரும் ஆசைப்படுறோம். எதை எதுக்காக ஆசைப்படுறோம்? ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்படுறோம். எனக்கு ஆசையே இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எந்த பேராசையும் இருக்கக்கூடாது. நான் 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 வந்து சுயநலமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது கூட ஆசையாக இருக்கட்டும். நான் எப்போ நான் இறைவனிடம் ஐக்கியமாவேன், இறைவனோடு அப்படியே இணக்கமாகி ஐக்கியமாகி போகிறதுல ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். துறவரம் போகிறதுல ஒருத்தனுக்கு ஆசை இருக்கும். சம்சாரியாக ஒருத்தனுக்கு ஆசை இருக்கும். தான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஒருத்தனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஆசைங்கிறது பல விதம். அதனால தான் அதை காம திரிகோணத்தின் முதல் வீடு. காமம், காமத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க, காம திரிகோணத்தை. அது வேற இந்த காமம், காமம் என்பது ஆசை. இந்த காமம் என்ன விதமான ஆசைனா, ஒரு பேர் புகழுக்கு, ஒரு பாராட்டுதலுக்கு. சின்ன சின்ன முதல் காம திரிகோணத்தின் முதல் ராசி. அப்போ என்னென்னா, பெரிய காமம் இல்லை, குட்டி காமம். அப்போ குட்டி காமம்னு என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க வர்றாங்க, அல்லது நண்பன் இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்கூல் இருக்குது, அல்லது நம்ம ஒரு தொழில் பார்க்குற இடத்துல, ஒரு ஒரு உத்தியோக வேலைக்கு போகிற இடத்துல வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு பாராட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோசியம் பேக்கை உட்காந்துருக்கோம், ஜாதகம் பார்த்துட்ருக்கோம், நாலு பேர் வர்றாங்க குடும்பத்தோட, அல்லது சொந்த பந்தத்தோட, மாமன் மச்சானோட நாலு பேர் வர்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு பாயிண்ட்டை, நாலு பாயிண்ட்டு சொல்கிறோம். ஏங்க, உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க, உங்களை மாதிரி நான் இது வரைக்கும் பலன்னு சொல்லி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கேன், டீயை வாங்கி கொடுத்து நாலு மணி நேரம் பேசுங்க. நாலு மணி நேரம் பேசுவோம். இது என்னென்னா, அவங்க எவ்வளோ காசு கொடுக்காங்கிறது முக்கியம் இல்லை, பாராட்டுதல். அந்த பெயருக்கும் புகழுக்கும் ஒரு குழந்தைய என்கரேஜ் பண்ண பண்ண அது சக்ஸஸ் ஆகுங்கிறாங்களா இல்லையா? என்கரேஜ், இந்த பசங்க படத்தில் கை தட்டத்தட்ட அது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த என்கரேஜ் பண்ண 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 அவனுடைய வீரியமும் அவனுடைய ஆசையும் அவனுடைய லட்சியமும் அதிகரிச்சுட்டே போகும். இது மூணாம் பாவம். இதை கையில் வச்சிருக்கிறது ராகு. ஆசைப்படணும், பட்டாதான் வாழ்க்கை. ஆசையே இல்லாதவன் வீண், அது அவன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன், அவ்வளோதான். அடுத்தது புனர்பூஷம். புனர்பூஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் ராகு கம்யூனிகேஷனா குரு கம்யூனிகேஷனா, ராகு போகக்காரனா குரு போகக்காரனான்னா,
இந்த ராகுக்கு உன ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி குருவுக்கும் உண்டு. ரெண்டு பேர் தாங்க, ராகு கொடுக்குறாரா குரு கொடுக்குறாராங்கிறது தான் ஜாதகத்தில் இருக்கிற விஷயம். ஒரு அதாவது ஜாதகங்கள் ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு ரொம்ப தர்ம நிலையில் வாழ்கிற ஜாதகத்துக்கு குரு கொடுக்கும், கொஞ்சம் அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு வரவங்களுக்கு ராகு கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே கொடுப்பாங்க. குருவுக்கான ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ராகுக்கு உண்டு. அதனால தான் குரு ராகு சேர்ந்தால் குரு சண்டாலயோமா. இவன் சாமி சாமின்னு கிடக்கிறது குரு. குரு தெய்வம் தானே. நம்ம காலபுருஷனுக்கு 9 தர்ம திரிகோணம், நம்மளுடைய இறைவன் வாழக்கூடியது 9, அதுதான் குரு, நம்முடைய ஆசான். ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு அந்த இப்போ ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள், ரிஷப லக்னத்துக்கு குரு அட்டமாதிபதி. யார் தருவா? சனி ராகு தான் தருவாங்க, வேற யார் தருவா? அப்போது தன்னுடைய ஒரு ஒரு ஜாதகம் லக்னம் விழுந்துருச்சுன்னா, நான் அதான் சொன்னேன், எந்த கிரகமும் கெட்ட கிரகம் அல்ல. அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான், அதுக்குன்னு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு. அந்த டைமில் அவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். எல்லாத்துக்கும் செஞ்சிடாது, எல்லா நேரத்துலேயும் செஞ்சிடாது. ஆனால் நம்மளுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நீங்கள் ஒன்றும் இல்லை. இந்த மிதுனம்ங்கிறது நம்மளுடைய உணவு குழாய். மிதுனம்ங்கிறது இந்த இடம், இந்த இடம் தான். அதனால தான் கொரோனா மிதுனத்தில் ராகு வரும்போது என்ன வந்துச்சுங்க, கொரோனா வந்துச்சு. கொரோனா என்னாச்சுங்க, இங்கே தான் டெஸ்ட் எடுத்தான் இல்லையா, தொண்டையை தான் முதல்ல கவிச்சு பிடிச்சிதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 18 வருஷத்துக்குள்ள ராகு அங்கே வரும்போது தொண்டையில் விஷம், சிவன் விஷம் உண்ட இடம், இது விஷம் உண்ட இடம் அப்படின்னா மிதுனம். அதனால தான் அந்த ராகு அந்த இடத்துக்கு வரும்போது விஷம், அழகால விஷம் உலகெங்கும் பரவுது. அது கால்ரவா வந்துச்சு, பிளாக் நோயாக வந்துச்சு, என்னென்ன நோயெல்லாம் வந்துச்சு, இப்போ கொரோனாவாக வந்திருக்குது. அந்த மாதிரி இந்த 18 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குரு அங்கே போகும், ராகு அங்கே போகும்போதெல்லாம் அந்த விஷ வாயு வெளியில் வந்துச்சு. அப்போ நமக்கு தொண்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த முடிச்சு, இந்த முடிச்சு ரெண்டு குழாயாக பிரியும். நம்ம நம்மளுடைய உடம்புல இந்த முடிச்சு, இந்த இடத்துல விஷம் உண்ட இடம் இருக்கு இல்லையா, இந்த முடிச்சுலேருந்து ரெண்டு குழாய் பிரியுது அப்படின்னா, ஒன்று சுவாச குழாய், ஒன்று உணவு குழாய். இந்த உணவு குழாய் புனர்பூசம், சுவாச குழாய் திருவாதிரை. இப்போ பாருங்கள், சுவாசம் நுரையீரல் ஃபங்க்ஷனுக்கு அந்த காற்று, அந்த காற்று அசிடிட்டி மூச்சு திணறல் இதெல்லாம் ராகுவுடைய திருவாதிரையினுடைய ஆதிபத்தியம். அதே முடிச்சிலிருந்து உணவு குழாய்க்கு, லிவருக்கு, மண்ணீரலுக்கு நம்முடைய உணவுகளை எடுத்து செல்லக்கூடியது புனர்பூஷம். இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. அப்போது நம்மளுடைய புனிதமாக வைத்து கொள்ளக்கூடிய இடமும், நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஆசைகளையும், நம்மளுடைய மூச்சு சுவாசங்களும், நம்மளுடைய பரந்த சிந்தனைகளையும் சொல்லக்கூடிய திருவாதிரம். அப்போது இந்த லங்ஸுக்கும் லிவருக்கும் இருக்கிற இடம் தான் மூணு. இதை நான் இது மிதுனத்தில் வச்சுருக்காங்க காலபுஷ தத்துவத்தில். ஆனால் நான் சொல்ல வந்த டாபிக் அதல்ல. 4ஆம் பாவம்ங்கிற சொத்து, சுகம், வீடு, வாசல், உறவுகள், வண்டி, வாகனங்கள், தாயார், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காதல், கற்பு, ஒழுக்கம், சுகம், பொதுவாக சுகம், தன்னுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தானே எங்கள் குரு அங்கே வந்து உச்சமாகிறார் காலபுஷ.